அன்புள்ள அம்மாவுக்கு மகள் சாரதா எழுதி கொள்வது. எங்களை வர சொல்லி நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க விருப்பப்படியே நாங்க குடும்பத்தோட புறப்பட்டு புதன்கிழமை வரோம். என்னம்மா உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கிய? 20 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு வர சொல்லி எங்க அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. அதான் குடும்பத்தோட புறப்படுறோன்னு பதில் எழுதிருக்கேன். அவசியம் அந்த ஊருக்கு போய்தான் ஆகணுமா? அந்த வில்லேஜ்ல அப்படி என்னதாமா இருக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பச்சை பசேல்னு வயல், அரண்மனை மாதிரி எங்க வீடு, அன்பான எங்க அம்மா, சிங்க குட்டிங்க மாதிரி என் தம்பிங்க. மகளிர் மட்டும் தம்பி, இதுக்கு தேட்டருக்குள்ள பெண்கள் தான் அளவுடு, நாட்டு அளவுடு ஆண்கள் வெளியே போர்டு போட்டுருக்கணும் பாரு. உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேக்குறான். இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? படா, இந்த மூஞ்சிக்கு எல்லாம் திருப்பி இருக்க நம்ம படம் ஓட்ட முடியுமா? ஹாய் பிளாக் பியூட்டி, படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நீ முதல்ல இருந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. டேய் படத்தை நீ பாடுற, முதல்ல இருந்து ஓட்டு. எங்க டிக்கெட்? டிக்கெட்ல இருக்கு கண்ணு, உள்ள போ. அண்ணே நம்ம பார்ட்டி. ஓ ஓ, என்ஜாய் என்ஜாய். படம் பார்க்க விடுங்க. படம் பார்க்கிறதுக்கா வந்தோம். ஐயோ படத்தை பாருங்க. டேய் படத்தை எடுத்துடா. என்ன வணக்கம் போட்டுருமா? போடுங்க. ஆத்தா வீட்டுல இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. ஏய்
கொஞ்ச ஆள் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்தா மச மசம் நிப்பீங்களே. அடி யாருக்கா நீ? உலகாய ஒழுங்க காய வை, நீட்டி நெனைச்சுக்கிட்டு இருக்க. ஏடா ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அத்தா உங்க பேருக்கு பம்பாயில இருந்து கடிதாசி வந்திருக்கு. என்னது பம்பாயில இருந்தா? அப்ப என் பொண்ணாத்தா இருக்கும், சீக்கிரம் பிரிச்சு படிப்பா. பொண்ணும் இல்லாதா, உங்க பொண்ணு வர புதன் கிழமை குடும்பத்தோட இங்க வராங்களாம். என் பொண்ணு ஊருக்கு வரால? கொண்ட கொண்ட இந்த வச்சுக்க. அத்தா கேக்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நம்ம கவுண்டர் ரெண்டு பேர் தானே பிள்ளைங்க, இப்ப திடீர்னு பம்பாயில இருந்து பொண்ணு வருதுன்றீங்க. 20 வருஷத்துக்கு கதப்பாது, உனக்கு எப்படி தெரியும்? பகையாளி விட்டு பையனை மனசுக்கு பிடிச்சு போய் மாலையும் கழுத்துமா வாசல வந்து நின்னா என் பொண்ணு. அன்னைக்கு குடும்ப பகை என் கண்ணை மறைச்சிருச்சு. என் பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம வெளியே துரத்தி அடிச்சிட்டேன். 20 வருஷம் ஆகுது, அன்னைக்கு போனவதான் சொந்த பந்தத்து அருமையெல்லாம் ரத்தம் சுண்டி போனதுக்கு அப்புறம் தான் அப்பா தெரியுது. கட்டின புருஷன் செய்யற தப்பெல்லாம் அண்ணன்னைக்கு மறந்து தொலைக்கிற இந்த பொம்பளை மனசு, பெத்த பொண்ணு செஞ்ச தப்ப மறக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதான் எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன வந்து பாருன்னு போய் சொல்லி கடுதாசி போட்டேன். ஏனாத்தா பொண்ணுக்கு கடுதாசி போட்டியே, ஒன்றரை பசங்களுக்கு தெரியுமா? ஐயோ தெரியாதே, தெரிஞ்சா என்ன ஆட்ட ஆடுவானுங்களோ. அம்மா வீட்டை விட்டு ஓடி போனன்ற பொண்ணுக்கு நீ பம்பாக்கி கடுதாசி போட்டே, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? இது என்ன குழந்தைங்க இல்லாத வீட கிளவி நீ துள்ளி விளையாடுறதுக்கு மீசியம் இருக்கிற ரேஞ்சர் நாம்பளைங்க இருக்க மறந்துடாத. ஏய் அவளை நீ வீட்டுக்குள்ள விட்டீன்னா ஊருக்குள்ள ஒரு நாய் எங்களை மதிக்காது. ஏற்கனவே அவன் ஊரை விட்டு ஓடி போனதுனால தான் ஊருக்குள்ள ஒரு பையன் எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறான். என் அண்ணன் மனசை நோடிச்சிடல கேட்டுக்க, சொந்தம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தா மாறுகள் மாறுகள் வாங்கிடுவேன், கிடைக்கலன்னா மாறு கண்ணு மாறு மூக்கு வாங்கிடுவோம். ஜாக்கிரதை தள்ளுங்க. நாய நாங்க ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்க உன் காதல் உள்ளையா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பையில இருந்து சின்ன கவுண்டிச்சும் பெரிய கண்டிச்சும் வராங்களாம், அதுக்கு தான் இந்த வளத்தை கொண்டு வரேன். உள்ள போனே கை கால வெட்டிடுவேன். வெட்டிடுவீங்களா? இந்த தலைய வெட்டுங்க, கைய வெட்டுங்க, கால வெட்டுங்க. டேய் சும்மா விளையாடாதீங்க. பாத்தியா நாய் கூட உங்ககிட்ட விளையாடாது, நான் விளையாடணும். எல்லாம் கிளவி கொடுத்தாடா. கூப்பிட கிளவி, கிளவி கூப்பிட, கிளவி கூப்பிட, கிளவி கூப்பிட. டேய் என்னங்கடா சத்தம் பலமா இருக்குது? அறுக்க மாட்டாதவன் இடுப்ப சுத்தி 52 கருக்கரு வாங்குற மாதிரி ஆளுக்கு ஒரு அருவாளை கையில வச்சுக்கிட்டு கலாட்டாவ பண்றீங்க. டேய் சின்னவனே வாடாங்க, வாடான்னா அண்ணா கிளவி கூப்பிடுது. டே கையில அருவா வச்சிருக்கா, போகலன்னா பொட்டுனு போட்டாலும் போட்டுருவா போட்டுருக்கு, போ. ஏண்டா ஓடி போனவங்க அக்கா ஊருக்கு வர்றாங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அருவாளை தூக்கிட்டீங்களே, நீங்க ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில செய்யற அலும்புக்கு உங்களை ஊர் எல்லையில கூட சேர்க்க கூடாது. முழிக்கிறத பாரு, உங்களை பெத்த கடனுக்காக அதையெல்லாம் நான் பொறுத்துக்கல. அதே மாதிரிதான் என் பொண்ணு விஷயமும். என் பொண்ணுக்கு போறாத காலம், தப்பு பண்ணிட்டு போயிடுச்சு, அதுக்காக அப்படியே போகட்டும்னு விட்டுற முடியுமா? தப்பு பண்றவங்களை எல்லாம் தலைமுழுகிறது முடிவெடுத்தா அப்புறம் எந்த உறவுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். கடைசி காலத்துலயாவது என் பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கடுதாசி போட்டிருக்கேன். இத பாருங்கடா, இனிமே என் பொண்ணு இங்கதான் வருவா, இங்கதான் இருப்பா. இது என் வீடு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருக்கலாம், இல்ல இப்பவே வெளியில போயிடுங்க. அதை விட்டுட்டு இங்க ஏதாவது கலாட்டா கலாட்டா பண்ணுங்க, வெட்டி வகுந்துருவேன் படவாக்கள. கத்திய வா தூக்குறீங்க கத்திய, எல்லாம் இந்த கரியம் பண்ற வேலை. டேய் எனக்கு மரியாதை இல்ல, இந்த வீட்ல இனிமே தங்க மாட்டேன், நான் தியேட்டர்லயே போய் படுத்துக்கறேன். அண்ணா இல்ல, நான் தியேட்டர்லயே போய் படுத்துக்கறேன். பம்பாய் ஊருக்குள்ள கால வைக்கட்ட, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். இல்ல நான் தியேட்டர்ல நான் பாத்துக்கறேன். தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கறேன், நான் பாத்துக்கறேன்ண்ணா. அண்ணா நான் பாத்துக்கறேன், எல்லாம் நான் பாத்துக்கறேன். என்னப்பா சாமியாரினால சண்டை போடுறீங்க, சாவு சண்டை போடுறீங்க,
வேற இடமே கிடைக்கல உங்களுக்கு. என்ன இதுக்கெல்லாம் மேடம் போட்டா சண்டை போட முடியும்? உங்க பங்காளிய தகராறுலாம் படகு போட்டியில காட்டிக்கங்க. யாரு படகு போட்டி இவங்களோட வாத்து? இந்த துப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத, வர்றதுக்கு வக்கீல விட்டு போயா? யாரோட வக்கீல் இல்லாதவன்ற? வடக்கால இருக்கிற 50 ஏக்கர் வாழைத்தோப்ப பந்தய வைக்கிற வரியா? அப்படி இந்த 50 ஏக்கர் தென்னை தோப்ப நாங்களும் பந்தய வைக்கிறீங்க? இல்லீங்க, நான் மாட்டேன். அந்த விளையாட்டுக்கு நாங்க வரல. அண்ணா ரெண்டு பேருக்கு நீச்சலே தெரியாது, படகு போட்டில எப்படா கலந்துக்கிறது? அதுக்காக பாதியில விட்டுட்டு வர முடியுமா? அப்ப மொத்தத்தை விட்டு போயிடலாங்கறியா? கிழவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது விளக்குமாறு பீயிற அளவுக்கு அடிச்சிருவா. வந்துரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா நான் பாத்துக்கிறேன், அண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்க, நாங்க ரெடிப்பா. படகு போட்டியை பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. வருஷா வருஷம் நம்ம கோயில் வணக்கம். கோயில் திருவிழாவுக்காக படகு போட்டி நடத்துறது வணக்கங்க. இந்த வருஷம் பங்காளிகளுக்காக படகு போட்டி நடத்துறது முடிவு பண்ணிருக்கோம். இது ஜெயிக்கிறவங்களுக்கு பாலத்தோப்பு திறந்தோப்பு எல்லாம் இருக்குங்க. இப்ப நம்ம பரமேஸ்வர கவுண்டருடைய பையன் ரத்ன கவுண்டர் படகு வந்துகிட்டு இருக்குங்க. விநாயகனே முற்றிய வினை தீர்க்கும் நாயகனே எமக்கு வெற்றி தரணும் விநாயகனே. பல்லவர்கள் வந்த குடி மண்ணுலகம் ஆண்ட குடி மானமுள்ள எங்கள் குடிய கடப்பதற்கு எங்களை ஜெயிப்பதற்கு எவனும் பிறக்கவில்லையே. துடுப்பு இருக்கையிலே துடுக்கு ஒடியதுக்கு சொல்லுவதில் அர்த்தமில்லையே. பூனைக்கும் மீச உண்டு பூச்சிக்கும் மீச உண்டு சிங்கத்தை ஜெயிப்பதில்லையே. துடுப்பு தள்ள தோளும் இல்ல சொந்தம் கொள்ள ஆளும் இல்ல வாடகைக்கு ஆள் பிடிக்கிற நீ தவளைகளை கூட்டி வச்சு தப்பு தப்பா கத்த வச்சு சூரியனை எச்சரிக்கிற ஓமகுச்சி ஆளுகளை துடுப்பு குச்சி போட வச்சு முக்கி முக்கி முந்த பாக்குற இம் என்றால் என் படகு 7 காத கடந்து விடும் எவர வந்து ஆள பாக்குற. இந்த பையன் கொடலு வெற்றி வெற்றி என்பதெல்லாம் மனுஷனுக்கு நிலையா? போக போக தெரியுமாடா பொறாமட்ட தலையாடு. துடுப்பு போடு, தோல்வி இல்லை. குடும்ப மானம் பார்க்க வேணும் பலவ போடு, மூச்சு முட்ட துடுப்பு போட்டு முந்த வேணும். புலியை வென்ற புழுக்களித்த பூமியில் இல்லை ஐலசா. வலது காலை எடுத்து வச்சு வாடா
மகனே வா, ஏன் வயிறு நிறைய பால வாக்க வாடா மகனே வா. சுத்தி போட தாயிருக்கே வாடா மகனே வா, நீ தொட்டதெல்லாம் வெற்றி தானா வாடா மகனே வா. மன்னவர்கள் வந்த குடி மண்ணுலகம் ஆண்ட குடி, மானமுள்ள நம்ம குடியே நம்ம கடப்பதற்கு நம்ம ஜெயிப்பதற்கு எவரும் பிறக்கவில்லையே, எவரும் பிறக்கவில்லையே, எவரும் பிறக்கவில்லையே, எவரும் பிறக்கவில்லையே. டேய் போனா போதும், அவனை கெட்டது உன்னை காப்பாத்த வந்தா சுடக்கு போட்டா கூப்பிட உங்களுக்கு அத்தனை பாம்புட்ட அண்ணா. முதல்ல அவனுங்களை கவனிப்போம். போயிட்டானா? அந்த ஓடுகாலி கும்பலுக்கு வந்தாடா லீடர். அப்படியா? ஏ தம்பி, இவதாண்டா கிழவியோட பொண்ணு, புரியல? நம்ம அக்கா, நம்ம குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்தினவன். கொதிக்குதண்ணா, ஒரே அடி ரெண்டு பேரும் க்ளோஸ். நான் உள்ள போயிடுறேன், நீ வெளில இருந்து கேஸ் பாத்துக்கட்டா. ஆ!
போடா, நான் பாத்துக்கிறேன், நீ போடா. சுப்ரீம் கோர்ட் போனாலும் பரவாயில்ல, கேச நான் பாத்துக்கிறேன். ஏ தம்பி, இப்பதான்டா ரத்தம் கொதிக்குதுன்னு ஐஸ் மாதிரி ஆகி போச்சு. ஏ தம்பி, என்னடாச்சு, கோயிலுக்கு நேர்ந்துட்டு கோழி மாதிரி ஆயிட்ட. ஏ தம்பி, இனி உனக்கு வேப்பல அடிச்சாதான் நீ தேருவே. வா. யார் நடி இவங்க ரெண்டு பேரும்? அதாம்மா, உங்க மம்மி அடிக்கடி சொல்லுவாளே, எங்க ஊர்லயே எங்க பரம்பரை தான் ராஜ பரம்பரைன்னு. அந்த பரம்பரையோட வாரிசுங்க இவங்களை பார்க்கதான் நம்ம பாம்பேல இருந்து வந்திருக்கிறோம். உங்க அம்மா கலர்ல கரையில போறான் பாரு, அவன் பெரிய மாமன். உன் கலர்ல சகப்பா போறான் பாரு, அவன் சின்ன மாமன். சபதம் கவரவர் உயிரெடுக்க, கண்ணகி கோபம் மதுரை நகர இருக்க, பாத்தாடி இந்த அழகு யார் குடி கெடுக்க? பாட்டி, இந்த அழகு உன் குடி கெடுக்க. அக்கா பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்களா? ஐயோ, பயங்கரமான பேத்தியா இருக்கா. நீங்க பயங்கரமான பாட்டியா இருக்கீங்க. மாப்ள, உள்ள போங்க மாப்ள. அம்மாடி எப்படி இருக்க தக தகன்னு. வா சாரதா, உள்ள வாமா. ஹாய் மாமா. அவனுங்க கிடக்குறானுங்கம்மா, நீ வா. அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? தம்பிகளுக்கு நாங்க வந்து பிடிக்கல போல இருக்கு. ஏன் அப்படி கேக்குற? இல்ல பாட்டி, வர வழியில பார்த்தோம், எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் எங்க மேல கோவமா இருக்காங்க? அது ஒண்ணு இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவ, இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாளா, அந்த கோவம் இருக்கத்தானே செய்யும். எல்லாம் போக போக சரியா போயிடும். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திர தவத்தையே ஒரு பொம்பளை கலைச்சிட்டா, இவனுங்க எம்மாத்த சுண்டக்கா பசங்க, நம்ம கலைச்சிருவோம் வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான்னு பூரிச்சு போனண்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கினுடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலே முடிக்காதான். அண்ணா, அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் போல இந்த காரியங்களை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய்க்காரி விஷயத்துல உன்ன நம்புற பாரு, என் புத்தியை கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிழவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா. என்னடா அண்ணா? என்னடா அண்ணா? என்னடா அக்கா ஓடி போன தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆ, ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சனே? அது பச்சை மண்ணுன்னு உட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய், உக்கா ஓடி போனே உறவு அறுத்துட்டேன், அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தடிச்சு விட்டுருவேன். என்ன இதுக்கு கோவிச்சு? வேண்டாம், உட்காருங்க. உட்கார மாட்டேன். உட்காருங்க. சரி உட்காருறேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்னன்னு சொல்லிட்டேன்? சும்மா வாங்க, வீட்டுக்கு போலாம். டேய், வலையில சிக்கின ஏலியை நழுவ விட்டுட்டு வங்கில இருக்கிற ஏலியை அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வெய்ய. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன? நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா
அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூச்சு முட்டுதுரா, அட மூச்சு முட்டுது. ஐயோ தம் பிடிச்சீங்க. பம்பாய்காரிகளை பயமுறுத்தி துரத்த வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிய. என்ன பாட்டு பாடி நாயை வர வச்சுட்டேன்? நம்ம நாய் முத்து முத்தே முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை முத்து. மொபைல் கழுறா முத்து. நான் தான் சிரிசு. முகமூடி தூக்கினா, முகமூடி தூக்கினா. டே வரமாட்டேங்குதுரா. எங்கடா இருக்கு கட்டி தொலைச்ச? அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாரது யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா. ஐயோ அம்மா, பெரிய மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கான்? காக்கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்காந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டவன் நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போடனா, நான் சாப்பிடனாலும் நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆத்து குதறிப்பிய. அது என்ன, எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் த ரீசன் டெல் மீ. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன துரத்து. உனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தையும் இங்கிருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. சிறுசே, யாருக்கு மூணு பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினே யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவன் கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திர எடுபால. மாமா, இந்த ரெண்டு மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் ஜாஸ்தி. இந்து, இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது? என்ன இவ்வளவு மாத்திரம் போடுறீங்க? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என் தம்பிங்க இவ்ளோ சீக்கிரமா மனசு மாடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கறனு சொல்லிருக்கல்ல, பால் குடுங்க. நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவ மேல உள்ள கிணக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பான்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். அண்ணே நான் குடி பண்டா. அண்ணே வேணா, பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். வேணா தாங்காதே. முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்டவன்டா அண்ணா.
சிங்கிள் கிளாஸ் மில்க் என்னடா பண்ணு பார். ஐயோ உங்க ஆண்ட வந்தா காப்பாத்துறேன். இந்த பால் ஒத்துக்காதே. கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான் பாத்துக்க. தம்பி என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்த அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் பின்னாடி சொன்னேன் கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒண்ண ஐயோ என்னால முடியல சாமி. முடியாது. வாங்க சொல்றல சீக்கிரம் வாங்க. இது எல்லாமே எனக்கு தானே? எஸ்கூஸ் மீ. என்ன பண்ண நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ரொம்ப மோசம் நீங்க. அது இல்ல இந்து, இதெல்லாம் ஏதுறான அண்ணன் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏன் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, உனக்கு என்ன இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன். அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறது நான் தானே? என்ன மாமா நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையில வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகர்ல மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க. ஆனா அண்ணன் தான் பயந்து பயந்து சாகுறீங்க. நான் என்ன பண்றது இந்து? என் அண்ணன் பேச்சு நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே. ஆமா, என்கிட்ட கூட தான் பேச வேணாம் சொல்லிருக்காரு, ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல. காரணம் எனக்கும் தெரியல, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வெள்ளை யார்கிட்டயும் சொல்லிடாத, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. உங்ககிட்ட இந்த எஸ்எஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா மாமா, என்ன மாமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படி தான் விரைச்சு நின்னுட்டு இருந்தீங்க, இப்போ இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன். சும்மா, இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன? இச்சுக்கு பச்சக்கு ஒரு எழுத்து தானே வித்தியாசம். விட்டுரு. சரி விட்டுரு, ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளிய கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம் போங்க, உங்க அண்ணன் கிட்ட நீங்க முத்த கொடுத்தத சொல்லிடுறேன். ஓ விட்டுரு தாய், நாளைக்கு கூட்டி போறேன். டேய் தம்பி அண்ணா, என்ன உடம்பெல்லாம் செண்டு வாரி அடிக்குது, மாடி போறியா? என்ன திருதிருன்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கயோ பாத்துருக்கேன், அந்த பம்பாய் காரி பாத்தியா? டேய் மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். பாத்தேன் பாத்தேன். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலைமுடிக்கிட்ட, உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். திருச்ச சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா, ராத்திரிக்கு நம்ம தோட்ட பங்களை கூட்டி வந்துருவா? இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருச்சி வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவ கூட கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாத. என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன்னு அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குளிக்க போறேன். அம்மா சோப்பு எடுத்து வாங்க, மறந்து வந்துட்டேன்.
போயிட்டாங்க. அந்த அருவி கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, நீ எங்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்த்திக்கு கல்யாணம் ஆகலையா, யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். வை, அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கி நரிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அறிவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்காந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு அவ ஏரியா பக்கமே உன்ன நான் பாக்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ, அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறுவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல? மழை வந்தா மிளகாய் அள்ளி வைக்கணுங்கிற துப்பு இல்லாம நானே விட்டு புட்டியே. பங்கிரி மாசம் மழை பெய்யு கனவே வேகண்ட. இந்த நொறநாட்டியத்துக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. என் பாட்டி, நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா? என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த கூத்த ஏன் கேக்குற? உன் மாமனுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காமே தனி கொடுத்துரும் போயிட்டானுங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அது இந்த குடும்பத்துக்கே உண்டான குசும்புமா. நீங்க எல்லாம் வந்தது அவனுங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்மளோட அவனுக்கு சாப்பிட மாட்டானுங்களாம். அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க. பொதுக்கூடு நீ உப்ப போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சறான், நமக்கு எதுக்குண்ணே? ஏய், இத சொல்லி தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுக. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுக. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கறது ஒண்ணுதான், அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேனே. சமையல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுமா, அது வரைக்கும் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு. என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கம அடிக்குதுன்னா? தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீர் வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்கா? சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவா. ஏ நாயா, இப்படியே உட்கார்ந்து இருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கீர போகுது. போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வையே, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் டேய் நான் பாத்துக்கண்டா, போட கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுற பாருப்போ. என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கைய. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையலு? ஏண்டா
சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு, காரம் புளி எல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல, உப்பு சால்ட் காரம் குறையுதுன்னு சொன்னேன். சாம்பத்திய ருசிய கட்டினவள்கிட்ட தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம். அப்புறம் வீட்டுக்கு போய் ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்காங்களே. ஐயோ, நீ தான் பாட்டி கேத்த பேத்தி. என்ன கலக்குற, காரமா உப்பா? காரம். கலக்கு கலக்கு. எதுல கலக்குறது? அட, எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க. எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சு ஒரு திங்கிற முத அழுக நம்ம பயலுகாத்தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடி அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய், வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்கீங்க? சோறு போடு, போடு. அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு செகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்ச ஆளுகளே இந்த டெக்னிக்கலர்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத, சாப்பிடுறா ராஜா. ஒருவா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறிய. கண்டினியூ. படி பாவம். தம்பி, அட தம்பி, என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனது கண்ணீர் கிழவே. அண்ணன் தம்பி பாசம் இப்படி எல்லாம் இருக்கணும். தம்பி, அவரு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான். மிளகாசு ஒரு வேலை செஞ்சிருச்சு இல்ல? ஏ தம்பி, என்ன எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா? இவ்வளவு பெரிய போடுற பசியே பண்ணா. என் தம்பியாடா நீ, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம ஆறு நாள் நான் பட்டினி கிடப்பண்டா. ஏழாவது நான் எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும். அது இப்பவே சாப்பிட்டுல வாங்கண்ணா. தம்பி, உனக்காக என் கொள்கையை லூஸ் பண்ணிக்கிறேன், கிளம்புடா. இருட்டுக்குள்ள என்னென்னத்தை எங்கெங்க வச்சிருக்க ஆளுகளோ தெரியலையடா. அண்ணா, மீன் குழம்பு வாசனை சூப்பரா அடிக்குது. நம்மள கவுக்கணும்னு பிளான் பண்ணியே சமைச்சிருப்பாளுக. திறந்து பாரு. ஐயோ, பாக்கறது கண்ணு தெரியலையே. தெரிஞ்சா என்ன, பசி தாங்க முடியல. எடுறா ஒரு கட்டு கட்டலாம். தட்டேடு. எங்க இருக்கு? எந்திரிக்க மாட்டாங்களா? வாடா போயிடலாம். என்ன மாமா இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, சமயக்கட்டுல ஒரு வீணை பூந்து வாசிக்குது. வாசிக்குது வீணை இல்ல பூனை. வாடா ஒரு நிமிஷம். சொந்த வீட்டுல திருடி சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம்னு தவிர அக்காவை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம்னு விடுவாதமா இருக்கீங்களே. சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டா நான் இங்க வந்து கூட பொறுத்தவங்க நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நம்பி வந்து அம்மா உங்களை வயிற்றுல சுமந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை தோலை போட்டு வளர்த்துருக்கேன். என்ன சுமையா நினைச்சு இறக்கி வைக்க நினைக்கிறீங்களே? பரவாயில்லப்பா, நாங்க போனதா நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னா நாங்க போயிடுறோம். மாமன்ங்கண்டா ஓடி போன திருப்பி வரத்துக்கு 20 வருஷம் ஆகுது. மறுபடியும் ஓடி போயிட்டா எங்க நிலைமை என்ன ஆகுது? ஐயையோ, அண்ணன் தம்பி மாறி மாறி அடிக்கிறாங்களே. என்னடா மாறி மாறி? கேக்குற கேள்விக்கு இல்ல ஆமான்னு சொல்லணும். சரிங்க, என்ன சொல்றீங்க? இல்ல ஆமா இல்ல மட்டும் இல்ல. என்ன எங்க அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரு இருக்கா? வேளா வேலைக்கு சாப்பிட்டு என்ன கேக்குறது கூட ஆள் இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? அதான் ஆத்தா இருக்க. என்னடா ஆத்தா இருக்க? கல்யாண வயச கடந்து போயிட்டு இருக்கிற எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அந்த கிழவி. இதுவே அக்காவா இருந்திருந்தா அக்கா தங்கி சீர் செய்யறதுக்காக ஒரு கல்யாணத்தை
அம்மான்னு வச்சிருப்பாங்க இல்ல? ஆமாண்ணே, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாதே கையோட எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் எல்லாம் வச்சு. இது நியாயமே இல்லடா. கல்யாணத்துக்கே ரெண்டு பேருக்கு வக்கில்ல, அதுக்குள்ள புள்ளு குட்டி வரைக்கும் போயிட்டிய. தம்பி, எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சின்ன தம்பி, அந்த பொட்டி தூக்கு. பொட்டி எடுனா எடுத்துருவியா? அக்கா தம்பி பாசம் என்ன அருணா கையில அத்துடுறதுக்கு? அவங்க ரெண்டு பேசுறதா, நாங்க ரெண்டு பேசுறதா? அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யாரு கிட்ட கோச்சுக்கிறது? பொட்டி எடுத்து போய் உள்ள வேடா. இனிமே இந்த வீட்டுல இருந்து யாரும் என்ன கேட்காம வெளியே போக கூடாது. புள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதெல்லாம் பெருசா நினைக்காம மன்னிச்சிடறாங்கல்ல, அது மாதிரிதான். நாங்க ஏதோ தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை மன்னிச்சிருங்க. ஏ தம்பி, அக்கா நம்மள மன்னிக்காம வேற யாரடா மன்னிக்க போகுது? அக்கா சமையல் பண்ணியாச்சா? பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த கிழவி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க ரெண்டு பேருக்கு நாக்கே டெத் ஆயிருச்சு. அக்கா, இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு, நாங்க ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடுறோம். என்ன மிருதங்கத்தை வச்சுட்டு ரிசர்ச் பண்றியா நீ? இல்ல மாமா, நம்ம மாதிரி வீட்ல எல்லாம் வேட்டை துப்பாக்கி வெட்டி வச்ச மாந்தலை எல்லாம் வச்சிருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம மிருதங்கம் வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு கலைஞர்களை வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே எங்க ரெண்டு பேருக்கு கிரேட் இன்சல்ட். என்ன மாமா சொல்றீங்க? எங்க அண்ணாவுக்கு மிருதங்க சக்கரவர்த்தியின பேரே வைக்கலாம். அவர் வாசிக்க தொடங்கினாரு, 24 ஹவர்ஸ் வாசிச்சே இருப்பாரு. மழை பெய்ஞ்சா கூட நிப்பாத்த முடியாம. தம்பி ரொம்ப புகழாதரா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ மட்டும் லேசுப்பட்ட ஆளா? நீ பாட்டு கட்டுற வேகத்தை பார்த்து உன கத்து கொடுத்த வாத்தியார ஊரை விட்டு ஓடில? சே ஓடிட்டாரு. இனிமே இந்த ஊர்ல இருந்தா சங்கீதத்து கெட்ட பேர் வந்துருமுன்னுதான். ரெண்டு பேருக்கும் சங்கீதத்து மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அட நீ பொண்ணு, இவனுக்கு எங்க சங்கீதத்து மேல இன்ட்ரெஸ்ட்? அந்த வாத்தியார் பொண்ணு சங்கீதா மேல இன்ட்ரெஸ்ட். பாட்டு கத்துக்கிறேங்கிற சாக்குல அவளை பாக்குறதுக்காக போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. என்னடா பேசுற நீ? பாடுங்க. சொந்தமும் பந்தமும் சேர்ந்த கண்டதும் நெஞ்சுக்குள் எழுந்தது பாட்டு. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று துள்ளி துள்ளி பாட சொல்ல என்ன சொல்ல ஏது சொல்ல, சங்கீதத்தில் மேதையல்ல சேராத ஸ்ருதி வந்து சேர்ந்தது மெல்ல மெல்ல. ஆனந்தம் 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 வந்ததே ஆனந்த குயில் இசைக்கே, சொந்தமும் வந்தமும் சேர்ந்திடு கண்டதும் நெஞ்சுக்குள் எழுந்தது
பந்தமும் சேர்ந்தித கண்டதும் நெஞ்சுக்குள் எழுந்தது பாட்டு. சொந்தத்தில் சுகம் சுகம் என்னவென்று தேடினேன் இப்போது கையெடுத்து கொள்வேன். சங்கீதத்தை தேடி வந்தே சந்தோஷம் ஓடி வந்தே சங்கமித்த நிச பனிரித நிச விபவ நிரித நிச பனிமப சரி சரி மரி சரி மப்பனி போப சரி மரி சனி பா மரி சமரி சனி பா சசாரி சாரி மத்தே மப சான் நிச ரின் நிச பனி சா மப சனி சனி பனி ரி சாரி சா ரி சா ரி சா மரி மரி நீங்களே வந்து உனக்கு நான் எப்படி மாம முறையோ அப்படிதான் அவனும். அப்படின்னா நமக்கு சொந்தம், நீங்க போய் சொல்ல வேண்டியதுதானே. நடக்கிறது பாக்கத்தானே போற, அப்புறம் தெரியும் சொந்த பந்தல எவ்வளவு தூரம். வடமுத்து உங்க கவுண்டர் கிட்ட சொல்லு, முத்து அடுத்தாருப்புக்கு பணம் கொடுத்துருவான். நம்பிக்கை இல்ல, அதுக்கு நான் ஜாமியம் போடுறேன். ஏய், பணம் வாங்கினவன் கொடுத்ததுனா இடையில எவனும் தரகு வேலை பார்க்க வேணாம் சொல்லு. ஏய், உன் நாட்டம வேலையில இங்க வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. டே முத்து, இவனுங்க பேச்சு கேட்டு ஆடுன தீ வச்சு கொஞ்சம் போடுவனாக்கும். முத்து, மனுஷங்க கிட்ட என்ன நியாயம் பேசலாம், இந்த மாடுங்க கிட்ட என்ன நியாயம் பேசுறது. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கி இந்த நான் இங்க மூஞ்சில விட்டறி. டாய், வார்த்தையை அளந்து பேசு. நான் பிச்சைக்காரனா, நீ கொடுக்குற பணத்தை வாங்குறதுக்கு பெரிய நியாயம் பேச வந்துட்டானுங்க. கூட பிறந்த அக்காவையே கூட்டி கொடுத்துருக்கீங்க, ஆள்காரனை விட்டு கொடுக்க மாட்டீங்க. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாண்டா பயந்துகிட்டல, போ போடா நீ போ. ஏய், இங்க என்ன வேடிக்கை, போய் வேலையை பாருங்கடா. சிறுசு, பையன் தெரியாதனமா ரெண்டு வார்த்தை கூட விட்டுட்டான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. யார்ரா அந்த பொண்ணு? உன் தாய் மாமா பொண்ணு.
நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டி இருக்கு. என்னடா சொல்ற பங்காளி? அந்த சபாபதி மாமா இல்ல யாரு, அவங்க அக்காவை கூட்டிட்டு ஓடி போனார அவரா? அவரேதான், குடும்பத்தோட வந்து அவனுக்கு வீட்டுல தங்கியிருக்காங்க. என்னது இவ்வளவு அழகான மாமன் பொண்ணு அவன் வீட்டுல போயிருக்கிறதா? சரி ஏற்பாடு பண்றேன். நீங்க யாரு? என்ன மாமா, சொந்த அக்கா பையனே அடையாளம் தெரியலையே. நீ ரத்ரன் தானே? ம், ரத்ரன் தான். நீங்க வேணா சொந்த பந்தம் இல்லாம இருந்திரலாம், ஆனா என் மனசு கேட்கலையே. ஐ அம் சாரி மாப்பிள்ள, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்ல, நான் பார்த்தப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தீங்க. இப்போ உங்க அப்பா சௌக்கியமா இருக்கற? நல்லா இருக்கற. ஏன் மாமா, பம்பாயில இருந்து வந்ததும் நேரம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்க? மாமியார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மரியாதைக்காக போனாலும் போன உடனே திரும்பி வந்துட வேண்டியதானே? சோத்துக்காக வந்தீங்கன்னு நினைப்பானா, இல்ல சொந்தம் கொண்டாட வந்தீங்கன்னு நினைப்பானா? ஏற்கனவே நீங்க அந்த வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கெட்ட பேரு. இந்த லட்சணத்துல நீங்க நம்ம வீட்டுக்கு வராம அவங்க வீட்டுக்கு போய் தங்கினது ரொம்ப தப்பு மாமா. நடுவுரோட என் காரம் மறிச்சு ஏன் மாமா எங்க வீட்டுக்கு வரலன்னு உரிமையோட கேக்குறீங்க பாருங்க, மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட மாலையும் கழுத்துமா உங்க வீட்டுக்கு வந்தப்போ இந்த வீட்டு வாசுபடியை மிதிக்காதடான்னு சொன்னவர் உங்க அப்பா. சப்போஸ் இப்ப நீ கூப்பிடுறேங்கிறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் அதே வார்த்தையை சொல்ல மாட்டாருன்னு என்னப்பான் நிச்சயம்? வீட்டுக்கு வான்னு உங்க அப்பனை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல சொல்லு, அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட உங்க வீட்டுல வந்து நிக்கிறேன். வர மாப்பிள. இனிமே காலம் காத்தால முடிச்சா அது உங்க மூஞ்சில தானே முடிப்பேன். சும்மா நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. விட்டா ஒரே அடியா போறிய, பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்க அடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன், எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு. சரி என்ன இந்த பாரு, ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டி ஆக்கிறாத. என்ன இவனுக்கு நாலு கழுத வயசு ஆகுது, இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது?
மறந்தாச்சு வீட்டுக்கு வர சங்கோஜப்பட்டு தோட்டத்து பங்களாவுக்கு வந்திருக்கிறேன் கேள்விப்பட்டேன். உக்கார். எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல, உங்க அக்கா சாவு கூட வரல. சரி, அதை விடு மாப்பிள. உன்னால பிரிஞ்ச குடும்பம், உன் பொண்ணாலதான் ஒண்ணு சேரணும்னு எழுதி வச்சிருந்தா விட்டா போயிட போகுது. நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்து பாம்பேல பிறந்து வளர்ந்தவோ, ஐ சொசைட்டில மூவ் பண்ணவோ, அவளுக்கும் உங்க புள்ள ரத்னத்துக்கும் ஏமாமா பாசியே தெரியாம நீங்க பம்பாய் போய் பொழைச்சிட்டீங்க. உங்க பொண்ணு சொந்த மாமன் வீட்டுல வந்து பொழைக்க முடியாதா? இவன் புரியாம பேசுற மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னத்த பெருசா சொல்ல போற? நீ நம்ம கூட்டத்து ஆளு மாதிரியே இல்லப்பா, ஏதோ நாடோடி கூட்ட மாதிரியே இருக்கிற. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம சாதி சனத்தோட சேர்ந்து வாழணும் உனக்கு தோணுதா? இருந்தாலும் மாமா, உனக்கு மனசுல நான் விட்டுரு மாப்பிள. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உங்க அக்கா சாகும் போது என்ன சொல்லிட்டு செத்தா தெரியுமா? உங்களை விட்டுட்டு போறேன்னு கூட கவலை இல்லை. என் பிள்ளைய அனாதையா விட்டுட்டு போறேன்னு கூட கவலை இல்லை. என் தம்பிய பார்க்காம செத்து போனேன் ரொம்ப கவலைப்பட்ட மாப்பிள. எப்பாடு பட்டாவது என் தம்பி பொண்ண என் பையனுக்கு கட்டி வச்சிருங்கன்னு கடைசி மூச்சு விடுறப்ப சொல்லிட்டு செத்த மாப்பிள. இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நாளை காலையில நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு பரிசு போட வரீங்க. செத்து போன எங்க அக்கா மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு இந்து, ரத்னத்துக்கு தான். பரமேஸ்வர கவுண்ட சீரோ சத்தத்தோட நம்ம வீட்டை பார்த்து வந்துகிட்டு இருக்கான். அவங்க ஏன் இங்க வர்றாங்க? நான் தான் வர சொன்னேன். என் பொண்ணு இந்துவுக்கோ எங்க அக்கா மக்க ரத்னத்துக்கோ பரிசம் போட வந்துட்டு இருக்காங்க. என்னது பரிசமா? யார் வீட்டுல யாருக்கு பரிசம் போட போறீங்க? யார கேட்டு முடிவு எடுத்தீங்க? யார கேட்கணும்? நானும் என் மாமனும் ராத்திரியே பேசி முடிவு எடுத்துட்டோம். ராத்திரியோட ராத்திரியா பேசி முடிக்கிறதுக்கு என் பேத்தி என்ன யாரும் இல்லாத அனாதையா? இல்ல இந்த வீட்டுலதான் ஆம்பளை பிள்ளைங்க யாரும் இல்லன்னு நினைக்கிறீங்களா? சிங்க குட்டிங்க மாதிரி ரெண்டு மகனுங்க இருக்காங்க எனக்கு. அவனுங்க இல்லாத நேரத்துல நிச்சயம் கிச்சம் எவனாவது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சானுங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. இதோ பாருங்க, இது என் பொண்ணோட கல்யாண விஷயம். மாமியாருங்கிற முறையில நான் உங்களுக்கு கொடுக்கற மரியாதைய தயவு செஞ்சு காப்பாத்திக்கங்க. அத மறந்துட்டு அனாவசியமா சத்தம் போட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்காது மாப்பிள. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாப்பிள.
ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தேங்கிற சந்தோஷத்தை தவிர வேற எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. மஞ்ச குங்குமத்தோட சுமங்கலியா அந்த மனுஷனுக்கு முன்னால போய் சேர குடுப்பினையும் எனக்கு இல்ல. என் பொண்ணு கல்யாணத்தை முன்னாலும் நடத்தலைனாலும் அவ கல்யாணத்தை எங்கேயாவது ஒரு ஓரமா நின்னு கண்ணால பார்த்து அவளுக்கு பிறக்க போற குழந்தைய என் தோல் மேல தூக்கி போட்டு வளர்க்கிற பாக்கியம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. என் பேத்தியவாவது என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு கடதாசி போட்டு இங்க வரவழைச்ச. மாப்பிள்ள தயவு செஞ்சு இந்த நிச்சயத்தை நிறுத்திடுங்க. மாப்பிள்ள இதோ பாருங்க, நிச்சயதார்த்தம் இந்த வீட்டுல நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நாங்க இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடறோம். நீங்க வேணா வெளியில போங்க, நானும் இந்துவும் வரமாட்டோம். அம்மா நீங்க போய் தம்பியில கூட்டிட்டு வாங்க, நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம். என்னடி சொன்ன? சரத சரத போலமா, சீக்கிரம் போய் தம்பியில கூட்டிட்டு வாங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசனே உன் கழுத்துல தாலி இருக்காது. அப்பா எனக்கும் உங்க அக்கா எனக்கும் கல்யாணம்னு பாட்டி கிட்ட சொல்லலங்கிறதுனாலயோ அம்மா கிட்ட சொல்லலங்கிறத பத்தியும் நான் கவலைப்படல. ஆனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இப்படி யாருக்கும் தெரியாம திருடுத்தனமா நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நீங்களா விருப்பப்பட்டு செய்யல, உங்களை யாரோ கட்டாயப்பட்டிருக்காங்க. அப்பா உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்ப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொத்தெல்லாம் பெருசா மதிக்காம சொந்த பந்தம் எதுவுமே பெருசா மதிக்காம கட்டின புடவையோட வந்து எங்க அம்மா கழுத்துல நீங்க தாலி கட்டினீங்க. நீங்களா என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனோட நிச்சயம் பண்ண முடிவெடுத்தீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல எனக்கு கூட இதெல்லாம் பெருசாதமா தெரிஞ்சது. ஆனா தான் பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்புல அப்பனா இருக்கிறப்பதான் நான் அப்ப செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. உங்க அம்மா பாட்டி இருக்காங்கிற தைரியத்துல பேசாத, போய் அலங்காரம் பண்ணிட்டு வா. சொந்த பந்தம் வேண்டாம்னு சொல்ற தைரியம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை உதறிட்டு போற தைரியம் எனக்கு வராதாப்பா. ஓஹோ, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? உன்னை சபையில கூட்டிட்டு வந்து பேச வச்சாதானே இப்படி எல்லாம் பேசுவேன். என்ன மாமா, வீடு அமைதியா இருக்கிறத பார்த்தா பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கு. நேரத்தை கடத்தாம சீக்கிரம் தட்ட மாத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. தம்பி, அந்த பரமேஸ்வர கவுண்டர் இல்ல, அவன் நம்ம வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கான்டா. யாருக்கு நிச்சயம்? அட, நம்ம இந்துவுக்கு அவன் மகன் ரத்னத்துக்குப்பா. உறம்புற எல்லாருக்கும் என் வணக்கம். எங்க ரெண்டு குடும்பத்தை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் மகன் ரத்னத்துக்கும் என் மாப்பிள்ளையோட பொண்ணு இந்துவுக்கும் வர தை மாசம் 18ஆம் தேதி கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு அதுக்காக உங்க எல்லார் முன்னாலையும் தட்டு மாத்திக்கிறோம். மாமா, யோ மாமா, வாய வெளியில. சோ என்ன சத்தமெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. யோ, நான் இல்லாத நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீ நிச்சயம் பண்ணிட்டியா? நீல சரியான ஆம்பளையா இருந்தா நான் இருக்கும்போது நிச்சயம் பண்ணிக்கணும். நல்ல நேரம், நான் இங்க இல்லாம போயிட்டேன். நீலா 1000 தடவை நிச்சயம் பண்ணியா எனக்குதா? அதை மீறி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண தாலி தொட்டு கொடுக்கறதுக்கு கை இருக்காது. தாலி கட்டுறதுக்கு புதுசா பிடிச்சிருக்கிற மாப்பிள்ளை அவன் கழுத்து இருக்காது. என்னடா வேடிக்கையா இருக்கு? என் பொண்ணுக்கு நான் நிச்சயம் பண்ண, அதை கேட்க நீ யாரு? அவ மொற மாம. நீ மரமாமனா அவன் யாரா? தெருவுல போறவனா? அப்பா அவகையில சொந்தக்கிறதால உன்னை விட அவனுக்கு தானே உரிமை ஜாஸ்தி. உரிமையை தூக்கி உடப்புல போடியா? அவன் பெருசா நிச்சயம் பண்ணிட்டே இந்து சம்மதிச்சலா? அவன் சம்மதிச்சுதான் இந்த ஏற்பாடை நான் பண்ணேன். நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற, நான் இந்து கிட்டே கேட்டுக்கிறேன். இந்து, 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 உங்க அப்பா சொல்றதுல உண்மையா? இந்து கீழ இறங்கி வரப்போறியா இல்லையா? உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நீ இந்து மேல பிரிய வச்சதுனாலதான் அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்ச உடனே அருவாளை தூக்கிட்டு வந்தேன். அவள அதே அளவுக்கு மேல பிரிய வச்சிருந்தா நீ இந்து இந்துன்னு கூப்பிட்டதுக்கு என்ன பிச்சிட்டு வந்திருக்கல? ஏன் வரல? கொஞ்சம் யோசனை படி பாரு. போடா, பத்து வேலையை பாரு. போ.
யாரது? நான் தான் மாமா. என்ன இந்து இந்த நேரத்துல? மாமா நான் பாம்பேக்கு போறேன். காலைலதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, அதுக்குள்ள ஊருக்கு போறேங்கற. எனக்கு இந்த நிச்சயத்துல இஷ்டம் இல்ல மாமா. என்ன சொல்ற? சொந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாம எங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. எதிர்த்து பேச முடியல, அதான் பாம்பே போறேன். உங்க அப்பாக்கு பயந்துதான் கால நாமத்தை கூப்பிட்டப்ப கீழிறங்கி வராம இருந்தியா? என்னவோ நினைச்சிட்டேன். அம்மா நீ பாட்டுக்கு இப்படி பாம்பே கிளம்பி போயிட்டா நம்ம காதலை பத்தி யாரும் அப்பாட்ட சொல்றது? எனது நம்ம காதல் பத்தியா? நான் உங்களை காதலிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? விளையாடாத. எந்த? நான் விளையாடல மாமா, சீரியஸா தான் சொல்றேன். எதை வச்சு நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றீங்க? ஏய் என்ன சொல்ற இந்து, நீ தானே சொன்ன எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் அது இது எல்லாம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஐ லைக் யூ மாமா, இப்ப கூட சொல்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க வெகுளித்தனம் பிடிச்சிருக்கு, உங்க நல்ல குணம் பிடிச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் போய் காதல்னு நினைச்சுக்கிறதா? அப்படின்னா அன்னைக்கு நீ என் கையில முத்தம் எல்லாம் கொடுத்தே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட் நினைச்சு கொடுத்தேன். என்ன கல்யாணம் வாழ்ந்துட்டு என்ன பழைய வாழ்க்கைக்கு திரும்ப அனுப்பிடாத. உனக்காக நான் கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டாச்சு. பொம்பளை என்ன அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக நினைச்சிட்டு இருந்தவனா? ஆனா ஆயுசு கொடுத்து கூட வேணும். அந்த ஆசையை மனசுல வந்தது உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான். இதோ அந்த ஆசையில மண்ணல் போட்டுறத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இதோ என்ன கட்டிக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இதோ என்னோட வெறு பிடிச்சவனை மாத்திடாத. மறைச்சு பிரயோஜனம் இல்லை, உண்மை ஒத்துக்க வேண்டியதான். ஆமாங்க, எனக்கும் அவளுக்கு தப்பு நடந்த உண்மைதான். அதுக்கு பிராயச்சித்தம் நானே அவளை கல்யாணம் புருஷனுக்குமே முதல் ராத்திரியில பொண்டாட்டிக்கிட்டு இருந்து கிடைக்காத ஒரு பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அடியால உனக்கு ஏன் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன நான் உனக்கு அவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டேன். இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. இந்து என்ன சொல்றதுக்கு என்ன போய் பாக்கி வச்சிருக்கீங்க? உங்களை நான் எவ்வளவு நம்பின, ஆனா ஊரே கூடி இருக்கும் போது ஒரு கேவலமான பொய்ய சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. இல்ல இந்து, எதையுமே நான் திட்டம் போட்டு செய்யல.
உன்னோட வாழ்ங்கிற ஆசை, எங்க நீ கிடைக்காம போயிடுவோங்கிற பயம், இதுக்கெல்லாம் மேல எனக்கு உள்ளது உன்னோட நினப்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் எப்படியாவது ஒன்று அடையணுங்கிற வெறியில என்னை போய் சொல்ல வச்சிருச்சு. அப்ப எதுவுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. ஆனா இப்போ ஒரு குற்றவாளி அவன் முன்னாடி நிற்கும் போதுதான் நான் செஞ்ச தப்பு எனக்கு புரியுது. நான் சொன்ன வார்த்தையில போயிருக்கலாம், ஆனா என் மனசுல கலங்கம் இல்லை. நான் உன்னை அடைஞ்ச முறை தப்பா இருக்கலாம், ஆனா என் நோக்கம் புனிதமானது. இந்து, நடந்ததெல்லாம் மறந்துடு, இன்னிலிருந்து நாம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். நீங்க பேசுவீங்க என்ன, நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கல்ல. தான் ஆசைப்பட்டவ கிடைக்கலங்கிறதுக்காக உயிரை விட்டு ஆம்பளைங்களை பார்த்திருக்கேன், ஆனா நீங்க தான் ஆசைப்பட்டவ கிடைக்கணுங்கிறதுக்காக என் மனச கொண்ட சாடிஸ்ட். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, எனக்கு பிடிக்காத இடத்துல எங்க அப்பா நிச்சயம் பண்ணதையே மதிக்காம தூக்கி எரிஞ்சிட்டு வந்த எனக்கு இந்த தாலியை கேட்டு வீசி எறியறது ஒண்ணு பெருசு இல்லை. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீங்க போய் சொன்ன நிமிஷத்துல நான் அனுபவிச்ச சித்திரவதையை காலம் பூரா நீங்க அனுபவிக்கணும். நாலு பேருக்கு மத்தியில தான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நாலு செவத்துக்குள்ள நீங்க யாரோ நான் யாரோ. என்னங்க மாப்பிள, ஏதோ தூரத்து வரம்புற மாதிரி கல்யாணம் முடிஞ்ச கையோட பறப்பிட்டீங்களே, ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருந்துட்டு போகலாமே. மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் இருந்திருந்தா மாச கணக்குல இருந்துட்டு போலாம், தப்பு இல்ல. விருப்பம் இல்லாத கல்யாணம், வீட்டுல இருந்தா வீண் வம்புதான் வரும். நாங்க புறப்படுறோம். என் கல்யாணத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை இந்து கல்யாணத்துலாவது சரியாயிடும் நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சம்மா. ஒண்ணு ஆகலம்மா, நீ சங்கடப்படாம போ. என் பேத்திக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமா போயிட்டு வா. நீ சந்தோஷமா போக்கா, இந்துவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாப்போம். அப்பவும் மாமா கோபம் தெரியலன்னு வை, பிறக்கிற குழந்தை விட்டு மாமா மூஞ்சில மூத்த அடிச்சிடும். போ, அட சீக்கிரம் உட்காரு, விட்டு போயிட போறாரு. அட கதவை சாத்திக்கா. இந்து, அக்காவும் மாமா ஊருக்கு போனதுல இருந்து இப்படி சாப்பிடாம தனியா உட்காந்துருக்க. நான் பேசினா உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் என் மனசு கேட்கல. இந்து, வா சாப்பிடலாம். கையிடுற அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே எடுத்துருங்க. இந்து, தம்பி எங்க? போட்டு போடா, போ. டேய், ஏன்டா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க? ஏன்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க அறிவில் அவனுக்கு? அதுலடா, நம்ம நொண்டி வச்சா செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன், நீ வரலையா? ஏன்டா அந்த அனாதை கிழமை சேர்த்தா ஏன்டா சொல்ற? கைத்து கட்டி ஆத்துல வீசுவீங்க, இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. போடா போடா, அட போப்பா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர் தான் மண்டையா போட்டாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும். அவர் பேர்ல பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 1 லட்சமா? ஆமா. அவருக்கு கொல்லி போடுற வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு காலில் போடுறிய, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொசிஷன் தெரியா பேசாதீங்க. ஆமா, உங்க டென்ட் கூட்ட என்ன விலை? டே நாயே, 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா? நம்ம ஊர்ல ஒரு காலம் நொண்டி வாத்தியா இருந்தாருல. ஆமா, அவனுக்கு இருந்த 100 காலி ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா? அவருக்கு கொல்லி போடுற வாரிசுக்கு தான் அந்த பணம் போய் சேருமா? அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க போறேன்.
யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரனாக போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். சி யூ. தாத்தா 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 தாத்தா, சின்ன வயசுல போயிட்டிய தாத்தா. சித்தப்பா சித்தப்பா, ஐயா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேனே சித்தப்பா. சித்தப்பா உனக்கு என்ன செட்டப்பில் இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்பில் தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே. காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப. அதுக்கு தான் இது. சரி நடிப்பு கண்டினியூ பண்ணு. தாத்தா நானே செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா. தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிப்பு எல்லாம் வாங்கி கொடுப்பியே. இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா? பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான். உனக்கு நான் அஞ்சு பவுனுக்கு செயின் போடுறா கண்ணானு போட்டியே சித்தப்பா. ஆத்த போட்டு சீன இந்த ஆள் போட்டு பாரு சொல்றீங்களே, நீ நியாயமான? இது உனக்கு தான் தெரியும், ஆபீஸ்க்கு தெரியுமா? தாத்தா நான் தான் கொல்லி போடணும்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே, நான் தான் கொல்லி வைக்கணும்னு. அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? வயஸ் தாராளமா பாருங்க, உங்களுக்கு மட்டும் காட்டுமா எல்லாருக்கும் காட்டுமா? சார் இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். பென் டேக் இட். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ வரலாமே. என்ன செட்டில்மெண்டா, செக்கா கேஸா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? பின்னா சார் இவர் வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தானே ஜவாப்தாரி. சார் நான் ஜவாப்தாரியா? இந்த அனாதனா யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா நீங்க நம்பர் தான். டேய் இந்த செத்து போனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஐயோ அது நீங்க ஆச்சு, உங்க செத்து போன சித்தமாச்சு. டேய் எனக்கு சித்து போன உங்க தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன், நீங்க கையில தான் போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்ல ரசி. என்ன பேசிட்டு கூடி போங்க. வாங்க சார் தம்பி, வாங்க வாங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வரேன் சார். இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். தூ நாய ஏம்மா, உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன்? கிளவினா காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வயசு பொண்ணு கையில எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நான் காலையை தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன என்ன வேலை செய்ய சொல்ற பாட்டி? என்னது வேலையா? வேலை செஞ்சு பொழப்பு நடத்துற பரம்பரையா நம்மளுது? 1000 பேருக்கு வேலை கொடுத்து வேலை வாங்குற பரம்பரை தெரிஞ்சுக்க. நான் ஏன் இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேன்? பேருக்கு தான் 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறேன். இவனுங்களை நம்பி இந்த சொத்து பத்தெல்லாம் விட்டுற முடியாது. ஒரே வாரத்துல 2 பேருமா சேர்ந்து மொத்த சொத்தையும் வித்து தீத்துருவானுங்க. இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த வம்சத்திலேயே இது வரைக்கும் எந்த ஆம்பளைக்கு பொறுப்பு வந்ததே இல்ல. எல்லாம் பொம்பளைங்க நாட்டாம தான். நாளைக்கே நான் பொசுக்குன்னு கண்ணை மூடிட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் இந்த சொத்து பத்து காடுகரையெல்லாம் நீதான பாத்துக்கணும். பாட்டி விஷயம் புரியாம பேசாதீங்க. அக்ரிகல்ச்சர் பத்தி எனக்கு என்ன தெரியும்? ஐக்கிரி கரக்கரா. அப்படின்னா விவசாயம். விவசாயத்துக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பிறக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டா பிறந்த. அது மாதிரிதான் எல்லா வேலையும் போக போக தன்னால தெரிஞ்சுக்குவேன். ஐயோ இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யறதா? வடக்கால காட்டுல நடவு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அங்க போய் நல்லா நடக்குதான்னு பாரு. கரும்பு காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச சொல்லிருக்கேன், அதை போய் செஞ்சுட்டானுங்களான்னு கேளு. அப்புறம் இந்த தென்னந்தோப்புக்கு போய் மரத்துல எல்லாம் தேங்காதவங்கதானு பாரு. களவாணி பையக பறிச்சுட்டு போயிருவானுங்கம்மா. போறதே போற, உன் புருஷனுக்கு சோறு கட்டி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு போயிரு. வெண்டக்காய் தொங்காது, நிக்கும்.
போட்டி படுத்த பொண்ணு புரிஞ்சி போச்சா இப்போது ஒரு மெத்தை இருக்கு என் கையில் பலவித்தை இருக்கு ஓம் கையில் ஒரு மெத்தை இருக்கு என் கையில் பலவித்தை இருக்கு கொஞ்சம் பொருளாளி கொடுப்பேன் பேரு கொலசுக்கு சொல்லி கொடுப்பேன் கொஞ்சம் விட்டு கொடுத்தா இந்த சங்கதி கத்துக்குவ கொஞ்சம் விடு கொடுத்தா நீ கத்துல கத்துக்குவ தொட்டாச்சு நிங்கிய தொட்டு பிடிக்கவா உன்னத்தீர முத்தமண்ணு வைக்கவா தொட்டு பிடிக்கவா உன்னத்தீர முத்தம் ஒண்ணு வைக்கவா கண்ணே கணவனா கண்ணீ கழிக்கவா பொண்டாட்டி சோறு கொண்டு வரான்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்கே என்ன இந்த பாடுபடுத்திய உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்திருந்தா அது என்ன ஆயிருக்கும் எங்க அமுனிய கடா சிறிசே சிறிசே உங்க பேருக்கு பாம்பேல இருந்து ஒரு தந்தி வந்திருக்கு ஐயோ அக்கா இங்கிலீஷ் தெரியல சொல்ல வேண்டியதானே சிறிசே ஒண்ணு இல்ல நம்ம அமுனிக்கு பிறந்த நாளா பாம்பேல இருந்து ஒக்கா வாழ்த்து அனுப்பிச்சிருக்கு என்னது அம்முடிக்கு பிறந்த நாளா இந்து தந்தி யாருக்கு வேர்ல்ட்ஸ் ஓல்ட்ஸ் ஆஃப் தி பாம்பே பிறந்த நாள் பிறந்த நாள்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா இந்த ஊரை மட்டும் இல்ல எட்டு பாளையத்தையும் கலக்கியிருப்பேன் இந்த அவசரத்துல இதுதான் வாங்க முடிஞ்சது இத பாருங்க நான் உங்க பொண்டாட்டிங்கிற நினைப்புல மறுபடியும் மறுபடியும் வந்து என்கிட்ட பேசுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்து நீங்க என் கழுத்துல கட்டின தாலியையே தீய போத்தின மாதிரி நான் சுமந்துகிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க புருஷங்கிற முறையில நீங்க எனக்கு எந்த சடங்கும் செய்ய வேண்டாம் Hey, Pops! How are you? Fine! Hey, one of them get there, huh? Come on, Hey, nice, ma? நா நல்லா தர்க்கறேன் எனக்கு என்னங்க என்ற வீட்டுக்காரன் தான் சண்டை போட்டு போச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போறேங்க இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறானுங்களா பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல அந்த கேடு கட்ட நாய் போனா உட்ற வேண்டியதானே உனக்கு தான் நாய் இருக்கல்ல அப்படி உட்ற முடியுங்களா தான்ற ஆயிரம் தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே கல்லானாலும் கணமே புல்லானால் புருஷன் சொல்லுவாங்கல்ல ஏய் ஸ்டாப் எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க வேணும்னா அவன லைசென்ஸ் பாட்டின்னு சொல்லிக்க ஏ பாப்ஸ் ஏய் உனக்கு அவ பாப்ஸா சரி அக்கா அந்த ரேஞ்சில நின்னுக்க ஏன் பாப்பா அக்கா உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணிட்ட ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல தட் இஸ் கரெக்ட் ஆமா கொன்னம் பெருமைய நீதான் மெச்சு போன பக்கத்து உனக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு கொன்னம் பொழப்பு ஏய் அண்ணன் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நானும் இங்க பத்து வருஷமா குளிச்சுட்டுதான் இருக்கிறேன் உங்க அண்ணனும் கரமேல உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு என்ன பிரயோசனம் ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல தைரியம் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம்
என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்னன்னு நீங்க அவளுதான் விவரம் எல்லாம் சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழட்டுறீங்களே. உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்கள அதை கப்பத்தவங்க. டேய் நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு ஏன் இடுப்புல நான் கட்டிக்கிறேன், ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துற. ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்பு தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க ஆத்தோட போங்க. இன்னைக்கு ஆத்தோட போகவா? நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயிற்ற நான் உடுனா உடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கட்டுங்களா? இறங்க சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். அந்த ஆள் தரையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். தண்ணிக்குள்ள வேற வரேன், என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரான்? அந்த ஆள் என்ன பண்ண போற பாரு. எப்படி என்ன உள்நீச்சல் தான்? உடு 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 உடு. டேய் நீ என்னடா அங்க பாக்குற? திரும்படா. திரும்படா. எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா ஊடுறா. விடு 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 விடு. ஐயோ என் கவுஸ், என் கவுஸ், என் கவுஸ். ஏன்ன விடு விடு? அதை விட்டுக்கிட்டு இருக்கல. விடு. நான் கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு. நான் விட்டுருவேன். அட சரி, நீ விட்டு தொலை, போய் தொலை. ஐயோ விட்டுட்டா. என்ன? ஐயோ ஐயோ, தண்ணி அடிச்சிட்டு போறதே. ஐயோ என்ன ஆத்தோட போறீங்களே? அட பாவி, கைத்து விட்டு என்ன காப்பாத்துறா? காப்பாத்துற சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேர் டேபிள வந்து சேரும் பாடி அப்பாலும் வச்சிருக்கிறேன். அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறா, விவரமா சொல்லு. உங்க புணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி, உன்னை வந்து கவனிச்சுக்க. பாட்டி. என்னம்மா? எல்லா ஊர்லயும் சாமி கோயிலுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. நீங்க என்னன்னா வெளியில வச்சிருக்கீங்க? வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாமி ஆத்துக்கு தூக்கிட்டு போய் நீராட்டி கொண்டாடுறது வழக்கம். பரம்பரை பரம்பரையா அந்த முதல் மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான் இருந்துச்சு. அந்த வருஷமும் மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோட சாமியை தூக்கிக்கிட்டு ஆத்துக்கு போனோம். கொஞ்சம் அப்படியே இருங்க, ஊர்க்கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. பரமேஸ்வரன் நீ வாய. வேணாம்ப்பா, நான் சும்மா வாய. உனக்கு சரி சாமா, நான் போய் நின்னுட்டேன். சரிப்பா, இப்ப சுத்து. விளையிற வயலு கடிச்சுக்காம நடக்கிற வரப்பு கடிச்சுக்கிற ஜாதிக்காரங்க மத்தியில நாங்க வித்தியாசமானவங்கன்னு ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டான். பொட்டு வைமா. எங்கேயும் தம்பிய காண. அவன் ஒரு அப்ராணினா, இந்த மாதிரி கும்பல்லாம் அவனுக்கு பிடிக்காது. எங்கேயாவது ஓரமா ஒதுங்கி இருப்பான். என்ன இருந்தாலும் பூசாரி பிரசாதம் கொடுக்கலாம், வரம் கொடுக்க முடியுமா? நீங்க சாமி கூட வரலாம். சாமி உங்களால தூக்க முடியுமா? ஏன் முடியாது? என்ன பண்ணிடுவானுங்க? சும்மா கொரோடாங்க உண்ட. 1000 இருந்தால் பணையத்தால் பணையத்தால் தான், பண்ணாடி பண்ணாடிதான். காசு பணம் இருக்கிறதுக்கா ஒட்டி உரசிக்கலாம். சாமி தூக்கிட்டுறாங்களா? அவன் சொல்றது என்ன தப்பு இருக்கு? உங்களால முடியுமா? சாமியை தூக்க விட்டுருவாங்களா? ஏன் முடியாதா? எப்படி முடியும்? உசுரே போனாலும் கவுண்டர் சாமி எடுக்க விட மாட்டாருப்பா. எடுத்து காட்டுறா. ஏண்டா தடுக்கிறேன்? வருஷா வருஷம் நீங்க தான் சாமியை தூக்கணும்னு சட்டம் இல்ல. சொத்து பத்திலையும் சரி, ஜாதிலையும் சரி, நம்ம ரெண்டு பேரும் சரி சமந்தான். இந்த வருஷம் நாங்க தூக்கினா என்னவா? டேய் யாருகிட்ட என்ன வார்த்தை பேசுற? இங்க பாருங்க, ஓட்டு வாங்கிட்டு போறவனுக்கு நம்மளால 5 வருஷம் தான் டைம் இருக்கு.
சாமிக்கு பரம்பரையா பஞ்சாயத்து பண்ண இவனுக்கு என்ன சாமியை கண்டுபிடிச்சானுங்களா? ஏன் இந்த வருஷம் நம்ம தூக்கணும் என்னவா? கட்டின பொண்டாட்டியும் உழுவுற நிலத்தையும் கையெழுத்து கும்பிடுற சாமியையும் எந்த மானத்தனும் விட்டு கொடுக்க மாட்டான்டா. என் பண்ணையில பழைய சொத்துக்கு வேலை செஞ்ச பரதேச குடும்பம் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? அளந்து பேசு இல்ல நடக்கிறதே வேற. போகோ, கை நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? அன்னைக்கு இறக்கி வச்ச சாமிதான். 25 வருஷம் ஆகுது, இன்னும் கோயிலுக்குள்ள போகவே இல்லை. என் பாட்டி மாமாட்ட சொல்லி சாமியை தூக்கி கோயிலுக்குள்ள வச்சிட வேண்டியதானே, ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? இல்லம்மா, ஏற்கனவே சாமி தூக்குற பிரச்சனையில தான் என் புருஷனை இழந்தேன். மறுபடியும் அதே பிரச்சனையில என் பிள்ளைங்களை இழக்க நான் விரும்பல. பாப்போம் அந்த ஆத்தா என்ன நினைச்சிருக்காளோ. தம்பி, ஏய் தம்பி. என்னண்ணா? படப்போட்டி எடுக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போனேன். கடைவீதிக்கு போயிருந்தப்ப நல்ல புடவை இருந்தது, இந்துக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்துக்கு புடவை எதுக்குண்ணா? என்ன, ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய புடவை இருக்குண்ணா. ஏ என்ன இப்படி சொல்லிட்டேன்? புடவை விஷயத்திலயும் புருஷ விஷயத்திலயும் பொம்பளைங்க ரொம்ப கெட்டி. இந்த கொண்டு போய் கொடுயா, அவ வேண்டாம் சொல்ல மாட்டாடா. அண்ணா அது இல்லண்ணா, போடா போ. எனக்கு நம்ம குடுக்கற மாதிரி தெரியல. பின்ன கம்மி விலைக்கு வித்துரு வாங்குறியா? அவர் தயங்குறத பார்த்தா வேற யாருக்கோ குடுக்கற மாதிரி தெரியுது. அதனால நம்ம இங்கே இருந்து பாப்போம். இந்து புடவை பியூட்டிஃபுல் மாமா, புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மாவா? உனக்காக 5000 கடை ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? பாத்தியா, கோயமுத்தூர் இருக்கிறதே 1000 கடை, இவன் 5000 கடை நடிச்சுடுறான் பாத்தியா. இவனுக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கண்டா. ஐயோ மாமா, உங்களுக்கு உமா கொடுக்கணும் போல இருக்கு. உமாவா? என்ன பம்மல் வார்த்தைகள் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காளுங்களே. குடு குடு குடு. இதுவா? ஐயோ கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்காதே, உதடு கிழிஞ்சிரும். ஏண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாத்தையும் நீ மறைச்சிருக்கிற. அது பொம்பளைக்கு நினைச்சாலே காணாம போயிடும். பொம்பளைக்கு கோபம் இருக்கே, அது ஆம்பளைங்க அணைச்சாலே சரியா போயிடும். இதெல்லாம் ஃபேமிலி சயின்ஸ்ரா. டேய் சிறுசு, ஆனானப்பட்ட ராமனுக்கே சீதை சீக்கிரம் கிடைக்கல. சிக்கி சீக்கி அடிச்சு வில்ல உடைச்சு பல்லு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சான். அந்த சீதை மேலேயே ராம சந்தேகப்பட்டான். அதுக்காக குடும்பம் நடத்தாம விட்டாங்களா என்ன? குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்ப்பா. இதெல்லாம் கதைக்கு தானே நல்லா இருக்கும். பதிலுக்கு பதில் பேசாதரா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதா அந்த காலத்திலேயே பெரியவங்க 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ 1 பொய் தான் சொல்லிருக்க, இன்னும் 999 பொய் பாக்கி இருக்கு. அதை ஏன் கிட்ட விட்டுரு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட? பூசாரி பொய்யும் புலவும் பொய்யும் உங்க அண்ணன் பொய்க்கு 1/2 பொய்க்கு கட்டுப்படி ஆகுமா? நாளைக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார். அண்ணா, அண்ணா எங்க போயிட்டு வருவரு? அண்ணா, ஐயோ, சக்சஸ் சக்சஸ் நான் நினைச்சபடியே நீ கீழே விழுந்த. இந்துவி உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ணே இப்படி கூட இருந்தே கவுத்துட்டீங்களே. அண்ணா இத முதல்லயே சொல்லிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேனே. எங்கயாவது படாத இடத்துல பட்டிருந்தா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்துவோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன சம்பந்தம்? தம்பி, இந்த இடுப்பு ஏரியா இருக்கே வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும், அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே டூனு ஒரு கிக் ஏற்படும் பாரு. அத லைஃப் லாங் கடில் பண்ணிக்க. ஓ, இதெல்லாம் நடக்குமா? என்ன நடக்குமாங்கற? இந்த கையில தைலத்தை குடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி ஒரு அரக்க அரக்குவா பாரு. பஞ்சாமிரதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படே போ. இந்து இந்து
மாமா கூப்பிட்டீங்களா? இந்தா உன் புருஷனுக்கு இடுப்பு சுளிக்கிருச்சு, இந்த தையலத்தை கொண்டு போய் நல்லா தேய்ச்சு விடு. ஏன் நீங்க தேய்ச்சு விட கூடாது? அட என் கை மொரட்டு கைமா, புடிச்சனா இடுப்பு ஒடிஞ்சிரு, அப்புறம் புத்தூர்ல போய் கட்டி கட்டணும். இந்த புடே என்ன பாக்குற, சாரி உனக்கு கட்டினா எனக்கு கட்டானா? புடே போய் தேய்ச்சு விட சீக்கிரம். ஐயோ போதும் போதும்டா, படகுன்னு உடைய சத்தம் கேக்குது. என்னடா எலும்பா? இல்ல சுளுக்கு. ஐயோ அண்ணா காப்பாத்துக்கண்ணா. ஏண்டா இதெல்லாம் அம்மிக்கலாம், இந்த ஊருக்கு விட்டு ஏறா. இடு புடிச்சுக்கிட்டா உனக்கெல்லாம் அமுக்கணும். எவ்வளவு ஒரு மடைய தைலம் தைக்க சொல்லிருக்கான். சரி நீ வா, அங்க யாருக்காவது இடு பிடிக்கணுமா? ஆமா பிடிக்கணுமா. மவனை இருடி. டேய் நில்றா, அவங்க புருஷம் கொண்டாட்டிக்குள்ள நெருக்க ஏற்பட்டு உள்ள அனுப்பிச்சு வச்சா நாட்டு வைத்தியத்துல டாக்டர் பட்ட வாங்குற மாதிரி நீ உரக்கி எடுத்து வரையா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணா எதுவுமே தெரியாது, சோத்துக்கு போல வேற ஏதாவது திங்கறியா? நில்றா நில்றா, டேய் ஓடறா நில்றா நில்றா. ஐயோ அம்மா. ஏய் என்னடா அது, அவ்வையாருக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி. தம்பி இன்னும் அவனுக்கு சுழுக தெரியல. நான் உங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன், அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஆடி பாடி சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி மாத்திட்டீங்களே. நான் என்னமோ வாழ்க்கையில விளையாட்டு மாதிரி பேசுறியே. காரியம் கைகூடி வர நேரத்துல அந்த கருப்பாய் பூந்து கெடுத்து வச்சான், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடு. அப்ப பாரு நான் பூந்து. டேய் வாடாங்க, எங்கடா போற? சினிமாவோட துணியை துவைக்க கொண்டு போறேன். நீ துவைச்சு கழிச்சு போது கொண்டாங்க. எதுக்கு கேள்வி கேட்க? போடா போடா போடே. நீ புடவை துவை. தம்பி பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற போதோ அண்ணன் நானா தான் இருக்கும் நடக்கிறத வேற. அண்ணா ஏ தம்பி, தெருவுக்கு ஒரு வெப்பாட்டி வச்சிருக்கானுங்க, அவனுகளையே மன்னிச்சு குடும்பம் நடத்துறாளுங்க. நீ ஒரு பொய் சொன்னேங்கிறக்காக உன் பொண்டாட்டி உங்க கூட புழைக்க மாட்டேங்கிறான். எனக்கு உன் பொண்டாட்டி மேல சந்தேகமா இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு தப்பா நினைக்காத. பாம்பேல உன் பொண்டாட்டிக்கு எவனோ ஒருத்தனுக்கு சிநேகிதம் இருக்கு, அதனாலதான் உன்னை கண்டா ஒதுங்க ஒதுங்கி போறான். இதுக்கு
மேல இந்து பத்தி ஒரு வார்த்தை பேசுறீங்க, கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். இன்னைக்கு வேணா உன் மனசுல நான் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்கா ஒரு நாள் மனசு மாறத்தான் போகுது, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நல்லா இருக்கு. என்ன விலைப்பாது? 4000 ரூபாய்மா. என்னது 4000ரூபாயா? ஆமாங்க. என்ன புடவைக்கு விலை சொல்றியா? உனக்கு சேர்த்து சொல்றியா? ஒரிஜினல் சரிங்கம்மா. இப்படித்தான் சொல்றீங்க, கட்டினதுக்கு அப்புறம். என்னடி இது, யாரோ வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம சின்னம்மா மாதிரி இருக்குமா? இந்த ஏமா, ஏன் வாந்தி எடுக்கிற? ஒண்ணு இல்ல பாட்டே, காலையில சாப்பிட்டத ஊத்துக்குள்ள போல இருக்கா, அதனால இருக்காது. ஏ லட்சுமி, போய் அந்த வைத்தியத்தை கூட்டிட்டு வா. ஷோ, எனக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் போடி பாட்டி, நான் சொல்றத கேளுங்களேன். நீ வா. நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வாந்தி எடுத்தா என்ன அர்த்தம்? என்ன இந்து வாந்தி எடுக்கிற? அவ எடுக்கல, எடுக்க வச்சேன். என்னன்னு சொல்றீங்க? நம்ம கையே அவ மேல படல, அதுக்குள்ள எப்படி வாந்தி எடுக்கிறான்னு பாக்குறியா? உன்னையும் அவளை சேர்த்து வைக்கிறதுக்காக சின்ன சின்ன ஊசி வெடிகள் எல்லாம் கொளுத்து போட்டு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. இப்ப தாண்டா ஒரு வெடி குண்டை வீசியிருக்கேன். எதுக்கண்ண இப்படி செஞ்சீங்க? புருஷம் பொண்டாட்டியா நடிச்சு ரொம்ப காலத்துக்கு ஒரே ஏமாலாம். ஒரு பிள்ளைக்கு அம்மா வேணும்னு நடிச்சா 10 மாசத்துக்கு தான் ஏமாத்த முடியும். புள்ள வேணும்னா அந்த கார மாதிரி அரச மரத்து சுத்தம் நடக்காது. உங்ககிட்ட தான் ஓடி வரணும். எப்படி நம்ம லாக் அடுத்து நடக்க போறத கவனி. பாட்டி எனக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. ஒண்ணு இல்லாமையா வாந்தி எடுப்பாங்க? விஷயம் இருக்கு. ஏன் அங்கம்மா, வா வா வந்து உட்காரு. வணக்கம்மா. கையை பிடிச்சு பாரு, கை பிடிச்சு பாரு. என்ன சொல்லு? எல்லாம் நல்ல விஷயம் தான். நீங்க பாட்டியா போறீங்க? பாட்டியா? அடி பாட்டி தான் ஆயிட்டேன் அடி. நடக்காது 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 நடக்காது. என்னனே விளையாடுறியா? விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். அவர் கை கூட எம்மேல பட்டது இல்ல. அவர் குழந்தை எங்க இருந்து வரும்? என்ன சொல்ற நீ? என் மூலமா இந்த பரம்பரைக்கு இன்னொரு அயோக்கியனை பெத்து தர விரும்பலன்னு தான் சொல்றேன். என் வம்சமே பட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு இந்த வீட்டுல நாங்க என்னடி குறை வச்சோம்? என் குடும்பத்து பேரை சொல்ல ஒரு வாரிசு வரும்னு நான் நினைக்கும் போது என் நினைப்பிலேயே நெருப்பள்ளி கொட்டுறியே. உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற சொல்லு. ஊருக்குள்ள உங்க பசங்க பெருசா என்ன பேர் எடுத்து வச்சிருக்காங்க? பெருமை பேசுறதுக்கு பேரை இல்லையே நீங்க வருத்தப்படுறதுக்கு. ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளைங்களை அக்கா தங்கச்சி நினைக்காம அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டு கூத்தடிச்சாங்களே, அந்த பெருமை பேசுறதுக்கு பேரை இல்லையே வருத்தப்படுறீங்களா? இல்ல, என் மேல இருக்கிற பெரியல எங்க ரெண்டு பேருக்கும் இடையில தப்பு நடந்ததா போய் சொல்லி என் கழுத்துல தாலி கட்டினாரே, அந்த பெருமையை சொல்றதுக்கு பேரை இல்லையே வருத்தப்படுறீங்களா? இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்தலுக்கு நீங்க மலையாவே இருந்துக்கலாம். இல்ல, பெத்து தொலைச்சதுக்கு செத்து போயிருக்கலாம். யார பார்த்து என்ன பேச்சடி பேசுற? இவ்வளவுனா நீ எனக்கு செஞ்ச அவமானத்துல நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க மகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வேணா யோகியதை இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க தான் அம்மா சொல்றதுல எனக்கு பெருமை நிறைய இருக்குடி. ஓடி போனவங்க அம்மா பாம்பேல இருந்து திரும்பி வர்றதாக தகவல் கிடைச்ச போது நீங்க இந்த ஊருக்குள்ளேயே நுழைய கூடாது சொல்லி நாங்க அறிவாளர் எடுத்தோமே, அப்ப அடங்கி போனதுக்கு காரணம் என்ன? உன் அழக பார்த்து நினைச்சியா? என் அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகடி. நாம கும்பிடுற சாமியில கூட உசிர கொடுக்கற சாமி இருக்குது, உசிர எடுக்கிற சாமி இருக்குது. ஆனா தாம்பத்தை பிள்ளைங்கல்ல ஒரு குறை இல்லாம நல்லபடியா இருக்கணும் என்ன மட்டும் நினைக்கிறேன். அம்மா அந்த சாமியை விட உசத்திடி. அவங்கள பத்தி ஏதாவது பேசினே அம்மாடி, என் பையன் செஞ்சதெல்லாம் நியாயம்னு சொல்லி வாதாடுற நிலைமையில இப்ப நான் இல்ல. பொதுவாவே பொம்பளைங்க வாய கட்டினா பிள்ளைக்கு நல்லது, வயிற்று கட்டினா புருஷனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. என் மகன் மேல இருக்கிற கோபத்துல என் வம்சத்தை கட்டி போட்டுடாதம்மா. இந்து அம்மா, அம்மா என்னப்பா? இந்துக்கு இது உடம்பு சரியில்லை போல இருக்குது, கொஞ்சம் வந்து பாருங்கம்மா. உடம்பு சரியில்லையா? ஏன், என்ன நல்லா தானே இருந்துச்சு? இந்து இந்து
ஐயோ உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. நீ போ அம்மா. ஒரு நிமிஷம் வாங்க. டாக்டர் இந்த கொண்டு இல்லையே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கொடுத்த மெடிசன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. ஒன் ஹவருக்கு ஒரு தடவை டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க. சரி, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. சரி, என்ன சாமி பாத்தீங்களா? பூ போட்டு பார்த்தேன் அத்தா, நல்ல பூ கிடைக்கல. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா அத்தா, சாமியோட கோவம் தான் உன் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சு. பங்காளி தரார்ல சாமி கோயில குணம் வைக்காம விட்டீங்கல்ல, எப்படியாவது சாமி கோயில குணம் வச்சிருங்க, இல்லனா உன் மருமக உயிருக்கே ஆபத்தாயிடும். தம்பி மனசுக்குள்ள சங்கடம் இருந்தா முகத்துல சந்தோஷம் செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காம எவ்வளவு கலகலப்பா சுத்திக்கிட்டு இருப்பேன். இப்படி ஆயிட்டியப்பா. நம்ம ஜோசியரை பார்த்துட்டு தான்ப்பா வர்றேன். பங்காளிங்க தகராறுல நம்ம குலதெய்வத்தை கொண்டு போய் கோயில வைக்காம வீதியில விட்டுட்டு வந்த தோஷம்தான் நம்ம குடும்பத்தை போட்டு இப்படி வாட்டுதான். உனக்கும் இந்துவுக்கும் ஆகாம போனதும், அவளுக்கு உடம்பு சரியில்லாம இப்படி கஷ்டப்படுறதும் எல்லாத்துக்குமே அந்த தெய்வ குத்தம் தான் காரணமாப்பா. எப்படியாவது கொண்டு போய் சாமியை கோயில வச்சிடணுமா, இல்லைன்னா நம்ம இந்துவோட உயிருக்கே ஆபத்தானாலும் ஆகும்னு ஜோசியர் சொல்றாருப்பா. முடியாது. அதுக்காக என் உசுறு கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, கோயிலுக்குள்ள சாமி சிலையை வைக்கிறத யாரு தடுக்கிறாங்கன்னு பாப்போம். வச்சிருவானாத. 25 வருஷமா இதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். சாமி தூக்குற விஷயத்துல தான் என் தம்பி தோத்து போயிட்டான். அவன் ஆசை தோத்து போயிடக்கூடாது. மறுபடியும் சாமி கோயிலுக்குள்ள போறதா இருந்தா அது நம்ம தோல் மேலதான் போகணும். மீறி எவனாவது கைய வச்சா திறந்து வீடு, நிற்கும் பூமியை சுழற்றிவிடு. அந்தே இதயத்தை திறந்து வீடு, நிற்கும் பூமியை சுழற்றிவிடு. பூவே பூவே இன்னும் மௌனமா. கலைந்து விட்டார் வானவில் ஏறி, உள்ளத்தை பூட்டி வைத்தார் வாழ்க்கையை வீணடி. தனித்தனி கிளிகளாய் வாழ்ந்தது போருமே, பனிக்கட்டி மௌனங்கள் உருகிடவே. கேள்வியும் நீயடி, பதில்களும் நீயடி. பூவே பூவே இன்னும் மௌனமா. தென்றல் தொட்டால் காயம் ஆகுமா? Thank you.
எல்லாருக்கும் இது போலே துணை நலம் வாய்க்குமா மாற்றிய பூமாலை வாசங்கள் வீசுமா தானடி தலைவனின் குங்குமம் தலைவியின் நெஞ்சிலே ஏனின்னும் சஞ்சலம் கேள்வியும் நீயடி பதில்களும் நீயடி பூவே பூவே இன்னும் தொட்டால் காயம் ஆகுமா அன்பே இதயத்தை திறந்து விடு நிற்கும் பூமியை சுழற்றி விடு பூவே பூவே வச்ச என்னடா நம்ம அறிவாள் எடுக்கிறோமே இவன் நெருப்பட்டி எடுக்கிறான் பாக்குறியா எங்க உடம்பு மேல ஊத்தி இருக்கிறது மஞ்சள் தண்ணி உடம்பு மேல ஊத்தி இருக்கிறது பெட்ரோல் என்னடா வாட வல்லியன்னு பாக்குறியா அதான் நம்ம டெக்னிக்கல் அது கூட புரியாம அப்பனும் மகனும் மஞ்சமாக்கா மாதிரி ஆடிட்டு வந்து நிக்கிறீங்களே ஆள் வளர்ந்தா மட்டும் போறாதரா அறிவு வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி இந்த நம்பிக்கை இல்லையா இந்த பார் புச்சுக்கோ அப்படி கூட சாமி அவரோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டேன் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டாரு நான் இன்னைக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் நீங்களும் மன்னிச்சிருங்க மாமா நான் மன்னிக்கிறது இருக்கட்டுமா என் தம்பி நல்லவேன்னு புரிஞ்சுட்டு இல்ல அந்த ஒன்னே போதும் ஐயோ இந்த நேரம் பார்த்து என் தம்பி இங்க இல்லையே தலைக்குத்தா சாமி எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சிட்டு நாளைக்கு தானே வருவான் ராத்திரி வீட்டுக்கு வந்தா என்னமோ தீட்டு பட்டுமா என்ன பொல்லா தீட்டு இப்பவே போய் என் தம்பியை கூட்டி வரேன் சாமி காரியம் பாதையில நிக்க கூடாதுப்பா அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியா வரட்டும் அட கிடக்குதுமா சாமி கல்யாணம் ஆகிற வரைக்கும் பெத்தவ சாமி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிதான் சாமி நான் போய் கூட்டி வரேன் மாமா சாமி காரியம் மறுபடியும் என்னால நின்னதா இருக்க வேண்டாம் மாமா வரட்டும் அட போமா நான் போய் மாமா இப்ப நான் சொல்றது நீங்க கேட்க போறீங்களா இல்லையா அப்படி போடு இப்படி மிரட்டுறதுக்கு ஆள் இல்லாம தான் பயலுக துளிர் விட்டு கிடந்தானுங்க இனிமே அடங்கிருவானுங்க அடே அப்பா தம்பி பொண்டாட்டிய என்ன அடக்கம் எனக்கு இருக்கிறது கருவேப்பில குத்து மாதிரி ஒரே ஒரு புள்ள எதுக்காக இந்த முடிவு கொண்ட இதுக்கு போனா உயிரோடு இருக்கணும்
கண்டவங்க கிட்ட எல்லாம் அவமானப்படுறதுக்கா? என்னடா சொல்ற? விடியா, எதுக்கே பெத்த? எதுக்கு பெத்த? அவமானப்படுறதுக்கா பெத்த? படிப்புல அவங்க கிட்ட தோத்துட்டேன், படகு போட்டிலையும் தோத்துட்டேன், எல்லாத்துக்கும் மேல எனக்கு நிச்சயம் பண்ண போன அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். என் வாழ்க்கையிலேயே தோத்து போயிட்டேன். இப்போ ஊருக்கு முன்னாடி கேவலமா தோத்துட்டேன். இல்லப்பா, என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியல. என்ன விட்டுருப்பா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுருப்பா, நான் சாவுறேன். ஜெயிக்கிறது மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சியா? மனுஷ வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் தோக்குறதும் மாறி மாறி வரணும்டா, இல்லனா மனுஷன் மண்புழுவா சுருண்டுருவான். ஏய், சாகணும்ன்ற நினைப்பு உனக்கு வரவே கூடாது, அது அவனுக்கு வரணும். வர வைக்கிறேன். ஒரே ஒரு நாள் அவகாசம், இதுல நான் தோத்துட்டா ரெண்டு பேருமே தொங்கிடுவோம். திருப்பூர் காலன் விடியிறப்போ முத்தான ஆளுங்களும் இங்க இருக்கணும். அவனை கொல்ல போறீங்களா? கொல்ல மாட்டேன், கொன்னுட்டா ஒரேடியா போய் சேர்ந்துருவான். அந்த சந்தோஷத்தை அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். எந்த ஊருக்கு முன்னால நாங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டோமோ, அதே ஊருக்கு முன்னால அவன் தலை முந்து நடக்க நான் விட மாட்டேன். அவமானத்தால கூனி குறுகி அணு அணுவா சித்திரவதப்பட்டு சாகணும், அத நான் பார்க்கணும். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. விடியட்டும், எல்லாம் தன்னால புரியும். பூ வளர்ந்து மங்கள பொன் மல்லவா.
மகளை நீ வாழ வைத்து பொன்மகனே வாழ்ந்து விடு, போனதெல்லாம் போகட்டுமே பூமகளே வாழ விடு, பூமகளை நீ வாழ வைத்து பொன்மகனே வாழ்ந்து விடு. என்ன பாக்குற, நாளை காலையில உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். என்னடா முறை இல்லாம பேசுறானேன்னு பாக்குறியா? இங்க எல்லாமே முறையோட தான் நடக்குதா? உனக்கும் என் பையனுக்கு தான் நிச்சயதார்த்தம் நடந்தது, அவன் இல்லவா கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான். அதே மாதிரிதான் இதுவும். இது அவருக்கு தெரிஞ்சதுனா ஒண்ணும் ஆகாது. ஆத்தங்கரலை அடிச்சு போட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு தான் வந்தீங்க. அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது என் மகன் உன் கூட குடும்பம் நடத்துறான்னா அது மல்லாக்க படுத்துக்கிட்டு காரி துப்பன மாதிரி ஆயிடும். கட்டின பொண்டாட்டி கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டினா அதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லை. எந்த ஊருக்கு முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சானோ அதே ஊர்ல அவன் தலை நிமிந்து நடக்க கூடாது. அதுதான் நாங்க அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. மரியாதைய தாலி அவத்து கொடுத்து அந்த பரமேஸ்வர கவுண்டனும் அவன் புள்ள ரத்தனமும் ஊருக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து ஆத்தாவே அண்ணனே அடிச்சு போட்டானுங்க. நம்ம சின்னம்மாவை தூக்கிட்டு போய் நீங்க கட்டின தாலியா கழுத்துல இருந்து அறுத்துட்டானுங்க. ஆமா சார், நாளைக்கு நம்ம சின்னம்மாவுக்கும் அவன் புள்ள ரத்தனத்துக்கும் கல்யாணமா? மட்டுமே என் கழுத்தில் இருந்து இறங்க வேண்டிய தாலிய நான் உசுரோடு இருக்கும்போது அறுத்துட்டான். இப்ப அதுக்காக நடக்க போற சண்டையில நான் உயிரோட திரும்பி வந்தா அந்த தாலியோட தான் வருவேன். அப்ப ஒருவேளை மனசு மாறியிருந்தா அந்த தாலி மறுபடியும் கழுத்தில் ஏறும், இல்லைன்னா இறங்கினது இறங்கினதாவே இருக்கட்டும்.
சின்ன வயசுல நம்ம மனசுல உறவுகளை காட்டி வளர்க்காம அருவாள கொடுத்து பகைய வளர்த்துட்டாங்கடா. உண்மையில எதுவும் தப்பில்லடா, நடந்ததெல்லாம் மறந்துட சேர்ந்துருப்போம். அப்பா, அப்பா, அண்ணா, அம்மா, ஐயோ கிழவி!